கோவில் வளாகங்களில் பூ மாலை உள்ளிட்ட பூஜை பொருட்கள் விற்பனை செய்யலாம் என்ற சுற்றறிக்கையை திரும்ப பெறுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் புஷ்பா சத்தியநாராயணன் கிருஷ்ணவள்ளி முன்பு புதன்கிழமையன்று விசாரணைக்கு வந்தது அப்போது கோவில் ஆணையர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அனுப்பிய சுற்றறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதில் பிப்ரவரி இரண்டாம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தீ விபத்து தொடர்ந்து அதே மாதம் பன்னிரண்டாம் தேதி முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கோவில் வளாகத்தில் உள்ள கடைகளை காலி செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சரின் முடிவுக்கு எதிராக இருப்பதால் பக்தர்களின் நலன் கருதி பூ மாலை உள்ளிட்ட பூஜை பொருட்களை மட்டும் கோவில் வளாகத்தில் செய்யலாம் என அனுமதி வழங்கி ஜூன் ஏழாம் தேதி சுற்றறிக்கையை திரும்பப் பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து வழக்கு விசாரணை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது